சார் இவர்தான் தம்பிதுரோட அப்பா தம்பிதுரோ எங்க இருக்கான் மெட்ராஸ்ல இருக்கான் சார் மெட்ராஸ்ல எங்க அது தெரியாதுங்க அவனோட போட்டோ இருக்கா இருக்குங்க ஹலோ ஹலோ வக்கீல் ஜிகேஆர் சார்ங்களா ஆமா நீங்க சார் சொல்றது முக்கியம் இல்ல சொல்ல போற விஷயம் தான் முக்கியம் சொல்லுங்க அண்ணாமலை கேஸ் விஷயமா எல்லாத்துக்கும் போன்ல பேசிட்டு இருக்கானே நெப்போலியன் ஆமா அந்த நெப்போலியன் செத்து போயிட்டான் சார் நீங்க யாரு நான் நெப்போலியன் தான் சார் பேசுறேன் நெப்போலியன் பேசுறேன் ஏண்டா டேய் நெப்போலியன் செத்து போயிட்டானே நீ ஏன் நெப்போலியன் பேசுற இவ்வளவு நாள் அந்த பிராடுக்கு உடந்த நீதானா வணக்கம்மா உங்க பேரு தைரியமா சொல்லுங்க தம்பி தோரே அலெக்ஸ் தம்பி நெப்போலியன்ல உங்க பேரு அது என் கற்பனை பேரு நீங்க இவரை முதல்ல எங்க சந்திச்சீங்க நான் ஒரு ஹோட்டல்ல பார்ல வேலை செஞ்சேன் அப்ப பார்த்தேன் சார் எப்படி ஒரு தடவை ரெண்டு மூணு பேரோட வந்தாரு ₹1000 பில் ஆச்சு என்ன கூப்பிட்டாரு ₹500 பில்ல போடு ₹100 தரேன்னாரு நானும் ₹500 பில்ல போட்டு கொடுத்துறேன் சார் நானே இஸ்தேன் கூப்பிட்டு ₹100 ஜோபில் வச்சிட்டாரு அன்னையில இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார் எந்த அளவுக்கு போடா வாடா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சார் அதாவது அவர் செஞ்ச ஃப்ராடுக்கெல்லாம் நீங்க உடந்தையா இருந்திருக்கீங்க சார் நான் ஒண்ணு ஃப்ராடுக்கு உடந்த போல சார் அவன் எந்த மாதிரி ஃப்ராடாங்கிறது எனக்கு தெரியாது சார் அப்பப்போ போன் பண்ணுவான் எனக்கு ஒரு போன் நம்பர் தருவான் என்ன பேச சொல்லி அவனே ஸ்கிரிப்ட் கொடுத்து டைரக்ஷன் பண்ணுவான் அதே மாதிரி நானும் போன்ல பல குரல்ல பேசிடுவேன் சார் அது என்ன நெப்போலியன் ஒரு பேரு பொய் பொய்யா பேசுறவன் நெஜ பேரை சொல்லுவானா அவ்வை சண்முகையில கமல் சாரு ரோடு பேரை பார்த்து சண்முகம் சொன்னார்ல அந்த மாதிரி முதல் தடவை போன்ல பேசுறப்ப என்ன யாருன்னு கேட்டாங்க என்ன பேர் சொல்றதுன்னு கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் அதனால பார்ல பாட்டில் பாட்டில பேரு நெப்போலியன் அதையே சொல்லிட்டேன் இவரை கடைசியா எப்ப பாத்தீங்க இப்பதான் சார் இது இல்ல வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப பாத்தீங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் எனக்கு பணம் தேவைப்பட்டது நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா தொழிலதிபர் ஏன் நடிகை இறக்கலாம் நீங்க போறியா இல்ல மோனிகா அது யாரு அது உனக்கு தேவையில்லாத விஷயம் இனிமே நீ யாருக்கும் ஃபோன் பண்ண வேணாம் என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் போன நம்பி தப்பா என் பொழப்பே இருக்கு பத்தாவதுக்கு என் தங்கச்சி கூட கல்யாணம் வச்சிருக்கா சரி நீ இங்கே என்ன பணம் கொண்டு வர ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன் என்னாச்சுப்பா நாளைக்கு பேப்பர் டிவில மூஞ்சி வரப்போகுது ஸ்பெஷல் ப்ரோகிராமா நாளைக்கு எத்தனை மணிக்கு டிவில வரப்போகுது போட்டோம் நானே ஒரு பிரச்சனை இருக்கேன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கன்னியாகுமரி பக்கத்துல திருட்டுற ஒரே ஒரு முறை பணம் மட்டும் கொடுத்தா சார் எதுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் பொள்ளாச்சில ப்ராப்பர்ட்டி வித்த பணம்னா இத கொண்டு போய் சென்னையில் இருக்கிற அன்பு முதியோர் இல்லத்தில் இருக்கிற நிதி உதவி உண்டையில போட்டுறான்னா இது யாருடைய ப்ராப்பர்ட்டி ஏது பணம் எதுக்கு போட சொல்றான்னு ஒரு இளவும் புரியல நான் கேட்டேன் டே நான் சொன்னதை செய்யடான்னு சொன்னான் அவன் சொல்லிட்டான் நான் செஞ்சிட்டேன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் தம்பி தம்பியா நான் உன் ஃப்ரெண்டு பா ஃப்ரெண்டா எனக்கு இல்ல அவனுக்கு நீ ஏன் ஒரு ஃப்ராடு நீயே ஒத்துக்கிட்ட அண்ணாமலையில இழுச்சு வாங்கி கிடைச்சிருக்கான் அவன் தான் தப்புக்கு எல்லாம் காரணம்னு சொல்லு உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி உன்னை விலைக்கு வாங்கிருக்கலாம் இல்லையா என்ன மாதிரி உருவத்துல பிறந்து தொலைஞ்சிட்டு ஏதோ ஒரு ஊர்ல ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சுத்த விட்டுருக்கே அவன் அப்ப டபுள் ஆக்டன்றியா அதெல்லாம் சினிமால தான் வரும் எவன் சொன்னான் ரிட்டையர்டு தினம் கொண்டாடுறாங்களே தெரியுமா ஒரே முக அமைப்போட ஒரே வயித்துல பிறந்தவனும் இருக்கான் வேற வயித்துல பிறந்தவனும் இருக்கான் என்ன பார்த்து சொல்லு நான் அவன் தானு இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நாளை தொடரும் கோர்ட் அட்ஜன்ஸ் ரவுண்ட் ஆஃப் சமோய் ஸ்விங் ஷா 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 ரவுண்ட் ஆஃப் ஸ்விங் கோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ